நெஞ்சுக்குள்ளே இன்னார்னு சொன்னா புரியுமா. அந்த சாங் வந்து போடும்போதே எங்களுக்கு ஒரு அந்த நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு அந்த இது லெவலில் ஒரு நாங்கள் ஒரு லவ் சாங் இருப்போம் அந்த மாதிரி ஒரு மூடு போயிடுச்சு. சிம்ரன் மேம் நல்லா வேற லெவலில் நினச்சிக்கிறாங்க, என்னென்ன திட்டணுமோ சிம்ரன் மேம் அந்தமாரி திட்டுவோம். பிரசாந்த் சார்காக தான் வந்தேன், ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்த் சார் கம்பேக் தரார், ஸோ அதுக்காகவே வந்தேன். சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த ஜான்ரால தான் எடுத்திருக்காங்க. இட் வாஸ் நைஸ் ஓவராலா. சிம்ரன் மேம் ஆக்டிங்மே நல்லா இருந்தது, மியூசிக்மே நல்லா இருந்தது. இட் வாஸ் குட்னா. ஆ பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சிம்ரன்காக தான் வந்தோம், ஓகே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஏஜில் செம்மையாக பண்ணியிருக்காங்க, ஓகே மாஸ் ஆக்ட். ஆ ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஸோ அவ்வளோதான். சிம்ரன் நல்லா நடிச்சிருக்காங்க, வனிதாவும் நல்லா நடிச்சிருக்காங்க, இவர் நம்ம சமுத்திரக்கனியும் நல்லா நடிச்சிருக்காரு, பிரசாந்தும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சதுனால கொஞ்சம் க்ரைம் ஸ்டோரி இல்லாமல் நார்மலாக போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். நல்லா இருக்கு படம், போர் அடிக்காமல் இருக்குது, ஒரு அடி பாலம் அவ்வளோதான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். பிரசாந்தான் கம்பேக் சூப்பராக இருக்கு, படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது, கதை நல்லா இருக்குது, ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் அவர் இந்த ஏஜுக்கு நல்லா ட்ரெண்டியாகவே எடுத்திருந்தார் படத்தை, இன்னும் உடம்பு கொஞ்சம் குறைச்சாருனா நல்லாயிருக்கும். ஆ இருக்கும், இன்னும் கோட்டு வந்ததுன்னா அடுத்தடுத்து நல்ல சப்ஜெக்ட் பண்ணாருன்னா இன்னும் நல்லா. ஆ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, சிம்ரன் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சிம்ரன் மேம் தான் வில்லியா செமையாக பண்ணிக்கிறாங்க, படம் நல்லா இருந்துச்சுன்னு சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்கல, சாதாரணமாக இருக்கும் எதிர்பார்த்தேன், பட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு படம். வேறும் பிரசாந்த் வந்து இதே மாதிரி தொடர்ந்து நடித்தா கம்பேக்காக இருக்கும், ஏன்னா ரீமே பண்ணுறதுனால அவ்வளோ ஒன்றும் கம்பேக்காக இருக்காது. ஓன் ஸ்கிரிப்டில் பண்ணி இது மாதிரி நல்ல படம் கொடுத்தாங்கன்னா கம்பேக்காக இருக்கும். தேங்கிறதுலாம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, விஷுவல் நல்லாயிருக்கு படம். ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து சிம்ரனும் அப்புறம் நம்ம கே சுவிக்குமாரும் பிரசாந்த் நல்லா பண்ணியிருக்காங்க, உண்மையிலே பிளைண்ட் மாதிரி நடிச்சிருக்காரு, ரியல் பிளைண்ட் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்லா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. ஸோ மியூசிக் நல்லாயிருக்கு, சன்னா நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க, பிரியா ஆனந்த் ஓகே படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெரிய ட்விஸ்ட்டு அவர் டான்ஸ் ஒன்றும் இல்லைங்க, ஓரளவுக்கு கனி இது நம்ம கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே நல்லா விறுவிறுப்பு போனதுனால வந்து டைம் போடவே தெரியல, எல்லாம் இருந்துச்சு படம். ரெண்டு ஆஃபுமே சூப்பராக இருந்துச்சு. சமுத்திரம் வந்துட்டாங்க மிஸ் வர சீன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு, அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இருக்குன்ட்டு. சமுத்திரம் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்பீஷல் நல்லா பர்ஃபெக்டான கேரக்டர் தான், சூப்பராக இருந்துச்சு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கல, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து யங் ஆடியன்ஸ் அவ்வளோ பிடிக்குமான்னு தெரியல, பட் வந்து த்ரில்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப அந்த வெப்சீரிஸ்லாம் பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப பிடிக்கும் படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம், எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுற மாதிரி எடுத்துக்காங்க படம், நல்ல படம் தான். படம் நல்லாயிருக்கு சார், நல்லாயிருக்கு, நல்லா விறுவிறுப்பாக போகுது. அந்தகன் வந்து கண்டிப்பாக வந்து பிரசாந்த் சாருக்கு கம்பேக் படம் தான், அதோட தேகராஜ் சார் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு, சிம்ரன் மேடம் வந்து நெகட்டிவ் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் சார் அந்த ஆந்தம் சாங் மாதிரி எண்டில் ரூலிங் டைட்டில் அப்போ நல்லா போடணும், நல்லாயிருக்கு, நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு. கண்ணு தெரியாத கேரக்டர் வந்து நம்மெல்லாம் பார்க்குற மாதிரி சிம்பதி வர்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ராடனரி நடிப்பு, அது ஒன்றும் டவுட் இல்லை, நல்லா சூப்பர். சிம்ரன் வில்லியா சொல்லவே வேணாம், ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸு நெகட்டிவ் நல்லா பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்காமல் போகுது, நல்லா ரீ ரெக்கார்டிங் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு சார். இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் முழுக்க முழுக்க பார்க்கலாம் சார், எல்லாம் நல்லாயிருக்கு, ஏன்னா அங்கே எதுவும் அவசியம் மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை. என்னன்னா ஃபைட் சீக்வென்ஸு, ஒரு சாங் டான்ஸு, குத்து சாங்கு, அந்த கதைக்கு ஓரியண்டாக இல்லை ப்ரோ. அவர் அந்த பிளைண்ட் கேரக்டர் பண்ணதுனால அவருக்கு இந்த சீக்வன்ஸ் இல்லாததுனால எங்களுக்கு இதாகிடுச்சு. லாஸ்ட்டாக அவருக்கு அந்த ப்ரொமோ சாங்ஸ் மாரி போட்டிருந்தாங்க, அது எங்களுக்கு ப்ரொமோஷன் பார்க்கும்போது இதாக இருக்குமே தவிர அந்த கதைக்கு ஏற்ற மாரி இல்லை. அப்புறம் அவருடைய காமெடி மிஸ் பண்ணுறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த காமெடி மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் லவ் சீக்வன்ஸ்லாம் அது என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாரு, ஃபைட்டு ஃபைட் மிஸ் பண்ணுறோம், அவருடைய டான்ஸ் இது பண்ணுறோம். சூப்பராக இருக்குது சார், சஸ்பென்ஸ் ஆகுது, படம் அருமையாக ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா நடிச்சிருக்காரு பிரசாத், நல்லா சூப்பராக இருக்குது படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் சார் படம், அருமையாக நடிச்சிருக்காரு. நான் என்ன எதிர்பார்க்கலாம் அடுத்த படம், எல்லாம் நல்லா தான், யோகி பாபு அப்போ எல்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லை அந்த அளவுக்கு நல்லா தான் சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்களும், படம் செம்மையாக இருக்குது. ஆ நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குது, பிரசாந்த் கேரக்டரும் நல்லா இருக்குது, பிரசாந்த் கேரக்டர் புது லுக்காக பார்க்கலாம் இந்த படத்தில். பிரியா ஆனந்த் வராங்க, கார்த்திக் கொஞ்சம் சீன் தான் வராது, படம் பூஸ் பாம் இருக்குது, நம்ம இவங்க சிம்ரான் வில்லன் கேரக்டராக நடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு படம். ஒரு பார்க்காத தமிழ் சினிமா சிம்ரான் கேரக்டரை வில்லனா இந்த படத்தில் பார்க்கலாம், நல்லாயிருக்கு, புதுசாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டோரி, பாருங்கள் நல்லாயிருக்கு. யோகி பாபு இவங்களாம் வர காமெடி சீன்லாம் நல்லாயிருக்கு படத்தை, பாருங்கள் நல்லாயிருக்கு. பூஸ்பாம் சிம்ரான் கேரக்டர் தான் பூஸ்பாமே இருக்குது, பாருங்கள். பிரசாந்த் சாருக்காக பார்க்கலாம், பிரசாந்த் சாருக்காகவே நாங்கள் வந்தோம். சந்தோஷ் நாராயண் அவருடைய மியூசிக் வந்து மேஜிக்கல் தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே சாங் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காரு. கார்த்திக் சார், கார்த்திக் சார் வச்சு தான் படமே மூவ் ஆகுது, அதில் அந்த பழைய படத்தோட சாங்ஸ் எல்லாமே நல்லா, அந்த அவருடைய மியூசிக் எல்லாமே பிஜிஎம் எல்லாமே சாங்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஊர்வசி மேம்
ஊர்வசி மேம் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க மேம். இன்னும் நல்லா நிறைய படம் பண்ணுங்க. நைன்டிஸ் கிட்ஸ்க்கு ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். சின்ன பசங்க எல்லாமே ஃபன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து பிரியானந்த் வந்து அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க எல்லாம் கத்துறானுங்க, இது பண்ணுறானுங்க, அந்தமாதிரி என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பசங்க என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கிறவங்களாம் வந்து உட்காந்து அதை ஃபீல் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பில் பிரசாந்த் சார் படங்கள்லாம் எல்லாமே இருக்குல்ல, அந்த ஒரு ஃபேமிலி இது வந்து எல்லாருமே பார்த்தாங்க.